ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு சண்டே, சண்டே விளாக் போடலாமான்னு பார்த்தேன். ஆனால் டைமில் காலையில் வீடியோ எடுக்க முடியல. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ரொபா உள்ள மீன் குழம்பு வச்சுக்கிட்டு இருக்கா. அது என்ன மீன்? நகர மீன் நினைக்கிறேன். அந்த மீன் குழம்பு வச்சுக்கிட்டு இருக்கா. வாங்க, எப்படி வைக்கிறாங்கன்னு போய் பார்ப்போம். என்ன பண்ணுறான்னு முதல்ல பார்ப்போம். வாங்க பேபி, தரவா? என்ன ஹாய், மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, என்ன பண்றீங்க? இன்னைக்கு வந்து சண்டேல நம்ம வீட்ல நான் வந்து ஒரு புது விதமான வேற இருக்கு சண்டே. ஞாயிற்றுக்கிழமை தமிழ் நம்ம வீட்ல ஒரு புது விதமான மீன் குழம்பு வச்சு இன்னைக்கு நம்ம சாப்பிட போறோம். புது விதமான என்ன பண்ண போற? மீனோட வேற எதுவும் போட போறியா? என்ன எங்க மீனே காணா? மீனா? மீனா இங்க இல்ல. மீனா இருக்கும். ஆனா செவத்த மீனா இருக்கு. ஓகே, அப்ப மீனையும் அப்படியே வறுக்க போறியா? மீன் முட்டையும் வறுக்க போறியா? ஓகே, ஒரே ஒரு முட்டை தான் இருக்கு. சங்கரா மீன் தானே இது? நகரை அடுத்து அதே நம்ம நறுக்கலாம் வச்சிருக்க தக்காளி. இது வந்துட்டு தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், சிறு வெங்காயம், ஆமா சின்ன வெங்காயம். இது வந்து குழம்பு தாளிக்கிறதுக்கு. ஓகே, தேங்காய் தாளிக்கிறதுக்கு கிடையாது. தேங்காய் வந்து இதோட அரைச்சு ஊத்தணும். இது இதுவும் வந்து தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய், அப்புறம் தேங்காய் இதெல்லாம் வரைக்கிறத நம்ம அரைக்க போறோம். வாங்க. ஓ, மிளகாப்பிடி இல்லையா? மிளகாப்பிடி போடணும். மிளகாய் சாந்து பேஸ்ட் பா, சின்ன வெங்காய தேங்காய் பேஸ்ட் பா. பாத்திரத்தை சட்டியை காய வச்சிடலாமா? மீன் குழம்பு வைக்கிறோம்ல, அந்த சட்டியை வந்துட்டு நான் காய வச்சிட்டேன். இப்ப வந்து சட்டி காஞ்சிருச்சு, நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக இது வந்து கடலெண்ணெய். இது வந்து வெங்காயம் இது வதங்குறதுக்காக மட்டும்தான் இப்ப நம்ம சேர்க்கிறோம். இப்ப எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம வெங்காயத்தை சேர்க்கலாம். எண்ணெயா தெரிஞ்சது. கருகுற வரைக்கும் அடைக்க கூடாது.
என்னமோ சொல்ற நெக்ஸ்ட் அப்புறம் பெருக்குங்க புளி ஊற வச்சிருக்கேன். புளிய கரைச்சிடலாம். இந்த மாதிரி நம்ம கையிலேயே வடிகட்டிக்கலாம். இப்ப வந்து நம்ம புளி கரைச்சாச்சு. நம்ம குழம்பு மிளகாத்தூள் வீட்டுல அரைச்சு வச்சிருக்கோம்ல அந்த மிளகாத்தூள். என்ன பிளாக் டீயா இருக்கு? பிளாக் டீ இல்ல, புளி டீ. உனக்கு தான் புளி டீயா? புளி டீ. மிளகாத்தூள் வந்து உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள், மஞ்சத்தூள் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். இத வந்து நம்ம கைட்ட தான் வந்து எப்பயுமே கலக்கணும். அப்பதான் வந்து நம்ம கையோட டேஸ்ட் வந்து கிடைக்கும். அந்த கை பக்கம் வச்சிருக்கோம்ல மசாலா, தக்காளி சட்னி என்ன சேர்க்க போறோம்னு நீ எங்கிட்டயே கேக்குற மாதிரி இருக்கு. எப்பயுமே மீன் வந்துட்டு ஃப்ரை பண்றீங்க அப்படின்னா வந்து எண்ணெய் குழம்புக்கு வந்து கொஞ்சமாவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஃப்ரை பண்ண எண்ணெய் ஊத்தினோம்னா இன்னும் டேஸ்டா வாசனை இன்னும் நல்லா இருக்கும். நம்ம வந்து லாஸ்டா தான் அந்த ப்ராசஸ் பண்ண போறோம். அப்ப வந்து நான் காட்டுறேன். அதனால நான் கொஞ்சம் கம்மியா தான் எண்ணெய் சேர்த்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து வெந்தயம், அப்புறம் கொஞ்சம் போல கடுகு. இது வரை வந்து இப்ப வெடிக்க போறாரு. ஓகே, வெடிச்சிட்டாரு. இப்ப நம்ம வந்து வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை பச்சை மிளகாய் வதங்கிருச்சு. நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம், ரெண்டு தக்காளி. இப்ப தக்காளி வதங்குறதுக்கு நம்ம லைட்டா உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம குழம்பு கூட்டினா பாத்தீங்கன்னா நம்ம கல்லுக்கு தான் அதுல இருந்து உப்பு சேர்த்துருக்கோம். அதிகமா சேர்த்துற வேணாம், ஏன்னா குழம்புல போட்டுருக்கோம்ல. இப்ப வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. தக்காளி வதங்கிருச்சு பாத்தீங்களா. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம குழம்பு கூட்டி வச்சிருக்கிறத தூக்கி ஊத்தப்போம். கொஞ்சம் கலக்கு கலக்கிட்டு அப்படியே தூக்கி ஊற்றணும். சவுண்டு கம்மியாயிடுச்சு. அப்புறம் குழம்பு கொதிக்கட்டும். நம்ம அதுக்குள்ள வந்து இன்னொரு அடுப்புல மீனை ஃப்ரை பண்ணிடலாம். வாங்க, மீனை எப்படி ஃப்ரை பண்றதுன்னு பாத்துருவோம். தோசைக்கல் மீன் வறுவல். தோசைக்கல்ல மீன் வறுக்க போறேன். ஓஹோ, ஆமா.
ஃபர்ஸ்ட் தோசைக்கல்ல வந்து அடுப்ப ஆன் பண்ணி நல்லா காய வச்சுக்கலாம். ஏய் அதுக்குள்ளே கரண்டி கிடக்கு பாரு. அது வராது. திரும்ப அந்த கரண்டி எப்படி எடுப்பேன்? கைப்புல எண்ணெய் ஒட்டாது. நான் எடுக்க மாட்டேன். ஓகே. இப்போ வந்து தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கலாம். தோசைக்கல்ல நிறைய ஊத்திட்ட. தோசைக்கல்ல இவ்வளவு பெருசா இருக்கு. இது வந்து இவ்வளவுதான் இருக்கு. ஒரு குட்டி தோசை. ஊத்தாப்பம். இப்போ வந்து எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்சதுக்கு அப்புறம் நான் மீனை போடுவேன். இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இந்த பெருசா இருக்கிற மீனை தூக்கி நம்ம போட போறோம். அது நீ. ஏய் நீ தான் பெருசு. அப்படியே நல்லா நாலா பக்கம் அணை கட்டின மாதிரி ஆயிக்கிறீங்கள எப்படி நீதான் அளவுக்கு அதிகமா வெயிட்டா இருந்தா என்ன வர மாட்டேங்குது தோசையா? சொல்லல போடையா நல்லா இருக்கும். தோசைக்குள்ள ரொம்ப புடிச்சு வச்சுக்கலாம். அதெல்லாம் புடிச்சுட்டு வர மாட்டேங்கிறாங்க. பயங்கரமா கொதிக்குதுடா. என்ன தெரிஞ்சிருச்சு ஆயிலா? அதான் ரொம்ப பேசக்கூடாது. நான் சொன்னா கேட்டுக்கணும். சாமி புள்ள சாமி புள்ள போயிடுச்சு. மணக்குது மீன் குழம்பாட்ட மணக்குது. சும்மா ஒரு பேச்சு சொன்னேன். நெக்ஸ்ட் ஒன்னும் பிரச்சனை கிடையாது. இப்ப வந்து சிம்ல போட்டு திரும்ப மூடி வச்சிடணும். அதானே மூடி வைக்கிறதா பிரச்சனை? ஃபுல்லா மூடக்கூடாது. லைட் அந்த மாதிரி காத்து ஓட்டமா இருக்கணும். என்னை விட கல்ல கலரா இருக்காப்ல. மீன் நல்லா வந்து ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம எண்ணெய் வடிச்சிட்டு ஒரு ஒரு மீனா எடுத்து நம்ம பாத்திரத்துல போட்டு வேண்டியதான். வேலைக்கு சாப்பாடு கொண்டு போற டிஃபன் பாக்ஸ்தான். அதனால வந்து
அது முட்டை விடும் அதுல இருந்து இன்னொரு மீன் குஞ்சு வரும் அது பெருசாயிரும் அதான் வெடி முட்டை. சரி, இதே மாதிரியே பொறிச்சு எடுத்துட்டு வா. ஓகேவா? நான் சாப்பிடறதுக்கு ரெடியா இருக்கேன். இன்னும் குழம்பு வைக்கலையே, குழம்ப பாரு. டைம் பார்த்துதான் இவங்க எதுவும் பண்ணுவாங்க. மீன்லாம் மூழ்கிருச்சு குழம்புல. லைட்டா ஒரு கலர் கலரிட்டு அப்படி ஒரு பரட்டு இப்படி ஒரு பரட்டு அப்படியே ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொதிச்சா போதும். அதுக்கு மேல வந்துட்டு கொதிக்க கூடாது. ஒரு 6 நிமிஷம் ஆயிடுச்சுன்னா அப்படி முறைக்கணுமா? முறைச்சு இல்ல ரொம்ப நேரம் மீன் கொதிச்சது அப்படின்னா டேஸ்ட் இருக்காது. மீன் போட்டு கீழே ஒரு பேபி ருசிக்கு சாப்பிடக்கூடாது, பசிக்கு தான் சாப்பிடணும். ஓகே, பசிக்கு தானே சாப்பிடணும். இந்த பழைய சோறும் பச்சை மிளகாய் இருக்கு சாப்பிட்டு பழைய எதுக்கு மீன் குழம்பு வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டு. பச்சை மிளகாயா? நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வாங்க திறந்து பாத்திரலாம். இப்படியே இந்த பொரிச்ச எண்ணெய் இப்படியே இருத்தாப்ல சுத்திலே ஊத்திட்டு அப்படியே மூடி வச்சிடணும். அப்பதான் அந்த வாசனை கொஞ்சம் நல்லா இறங்கும். அந்த சூட்டோட அந்த எண்ணெய் ஊத்துறமா குழம்பு சூட்டோட வாசனை நல்லா இறங்கும். இப்ப வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம சாப்பிடலாம். அப்பதான் வந்து மீன்ல மசாலா இன்னும் 10 நிமிஷம் ஆகுமா? இப்பயே டைம் ஆயிடுச்சு. தத்துவம் பேசணும்னு வ்யவஸ்தை எல்லாம் போயிச்சு. நான் பேசினேன் மக்களே. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம சமையல் ரெடி ஆயிருச்சு. வாங்க எப்படி இருக்குன்னு பாத்திரலாம், அப்புறம் சாப்பிடலாம். வாங்க சாதம். இலை இல்லாதனால இலை தட்டா? எப்படி என்னோட பிளான் ஐடியா? எப்படி இலை இல்லையா? இலை அதிகமா கிடைக்கிறது இல்ல, அதனால வந்துட்டு இலை மாதிரியே தட்டு வாங்கி வச்சுக்கோ. மேயர்ல பாக்குறது என்னையா மிதக்குதப்பா? சும்மா வேற லெவல்ல இருக்கு. சும்மா தக தக தகன்னு மின்னுது. அமேசிங்.
ஒருவேளை அந்த லைட் நாள் அப்படி இருக்கோ சாப்பிடாமே டேஸ்டா இருக்கான். ஓகே ஓகே சூப்பர். இவருக்கு வந்து மக்களே எண்ணெயா மின்னதனமாக இந்த எண்ணெய் இருக்குல்ல இந்த எண்ணெய் வந்து எடுத்து இப்படி இப்படி பாடுற பண்ணி ஊத்துனாதே சாப்பிடுவாங்க. அப்படி நெய் ஊத்துற மாதிரி அப்படி மேலாப்ல இன்னைக்கு ஒரு புடி ஆரம்பிக்கலாங்களா? மக்களே இப்ப நமக்கு மீன் குழம்பு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. பாருங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்தலாம். அரைச்சு விட்ட மீன் குழம்பு. வார்த்தைகள் வரமாட்டேங்கிறது. இது வறுத்த மீன் வேற லெவல். சும்மா பஞ்சு பஞ்சா இருக்கு. மீன் முட்டை மீன் முட்டை பொரியல் பாருங்க நல்லா இருக்குல்ல. ஆளு பாதிய ஷேர் பண்ணிக்கலாம். ஒரு மீன்ல ஒரு முட்டை தான் இருக்கும். இந்த மீன் முட்டை வந்து குழம்புலயே போடலாம். குழம்பு கொதிச்சதுக்கு அப்புறம் லாஸ்ட்ல போட்டோம்னா வெந்துடும். இதுவே நிறைய முட்டையா இருந்துச்சுன்னா வைங்களேன் அதையே அப்படியே வறுத்து நிறைய வறுத்து சாப்பிடலாம். நிறைய கிரேவி மாதிரி வைக்கலாம். இல்ல இந்த முட்டை ரொம்ப நல்லது மக்களே உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. கிடைச்சா மிஸ் பண்ணாம வாங்கி சாப்பிடுங்க. அரைச்சு ஊத்துன மசாலா வந்து நல்லா குழம்புல சேர்ந்துருக்கு. சும்மா வேற லெவல்ல இருக்கு டேஸ்ட். ஓகே மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. Okay, bye.